ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்ங்க, நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பர் அண்ட் ஃபைனாக இருக்கோம். அண்ட் என்னடா இவ கலக்கிட்டு இருக்காளுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, புளி காய்ச்சல், அதாவது புளியோகரா. அதுக்கு நிறைய பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஆனால் ஒரு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த புளி காய்ச்சல் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அண்ட் இந்த ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காம என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி சைஸ் அளவுக்கு புளி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் பல்பும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் சுடுதண்ணி போட்டிங்கன்னா. அது கூடவே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட் காட்டுறதுக்குன்னு. அது கூட நம்ம வந்து இந்த பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் அது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கேற்ப நம்ம வந்து வரமிளகாத்தூள், அதாவது வெறும் வரமிளகா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சிடலாம். நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ அதை பண்ணிவிட்டு நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் காட்ட போகிற ரெசிபி வந்து லைக் ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அன்னைக்கு நான் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணுறேன். லைக் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா December 28th something, அப்போ தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஃபீஸ்க்கு கொடுக்கணுமா இல்லை ஏதாவது குழந்தைங்க திடீர்னு நம்ம ஏதாவது லேட்டாக அனுப்பிச்சிட்டோம், இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, எங்கேயா வெளில போகிறோம் அந்த மாதிரினா, டக்குன்னு நீங்கள் சாதம் மட்டும் வச்சு வடிச்சிட்டா போதும். அதை அப்படியே நல்லா ஆற வச்சு கிளறி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கிழங்கு யூஸ் பண்ணலாம், லைக் கிழங்கு ஃப்ரை யூஸ் பண்ணலாம், வாழைக்காய் யூஸ் பண்ணலாம், எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் இதுக்கு சூப்பர் ஆப்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே இல்லையா, ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ வந்து நான் வேர்க்கடலை இருக்கலையே அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன். அண்ட் அடுத்ததாக நல்லா வறுத்து சைடில் வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 to 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வதக்கறதுக்கு யூஸ் பண்ணிட்டு கடைசியாக நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்போக்கிங் டெம்பரேச்சரில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ வந்து கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உருது டால் இருக்கு இல்லையா, நம்ம உளுந்து அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 10 to 20 பல்லு பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் நான் அறுத்து வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் பூண்டை ஆட் பண்ணலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. என்னடா பூண்டெல்லாம் போட்டால் கெட்டுறாதான் நினைக்காதீங்க, கெடாது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் நம்ம ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஆட் பண்ணி, ஆக்சுவலி பேசிக்காக புளி உப்பு போட்டும்போது நமக்கு கெடாத பொருள், அது கூட நம்ம இதெல்லாம் போட்டு கைப்படாமல் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பாயிலே ஆகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொடி பண்ணி பண்ணுவாங்க, எங்கள் மாமியார் சைட் வீட்டிலலாம் வந்து பொடி போட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க, இல்லை பொடி அரைச்சி வச்சுட்டு டக்குன்னு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஹெக்டிக்கான பிஸி டேஸில் கூட நீங்கள் இதை ஈஸியாக பண்ணலாம். இல்லை நம்ம வெளியில் போகிறோம், இப்போ ஹஸ்பண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க, இல்லை ஃபேமிலி வீட்டில் இருக்காங்கன்னா இதை பண்ணி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா போதும். அவங்களுக்கு ரைஸ் ஆப்வியஸாக குக்கரில் வச்சாங்கன்னா வடிக்க தெரியும், பண்ணிவிட்டு இதை போட்டு கொடுத்தாங்கன்னா கிளறி கொடுத்தாங்கன்னா போதுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு புளித்தண்ணி, புளி மட்டும் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வாயில் ஊற்றி பாருங்கள் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் வாயில் ஊற்றி பாருங்கள். ஏன்னா சுண்டி வரும், லைக் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம அப்படியே திக் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ வந்து என்ன ஆகும்னா புளி உங்களுக்கு நல்லா தூக்கி காட்டும். அப்போ வந்து ஓரளவுக்கு மீடியமாக நம்ம புளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சுண்ட நல்லா உங்களுக்கு இது பண்ணி ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பிச்சு போட்ட வரமிளகா இருக்கு இல்லையா, நீங்கள் விதை எடுத்துகிட்டு போடலாம், நான் விதையோடு போட்டிருக்கேன், அந்த காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு.
இந்த வரமிளகா போடும்போது இது நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு உங்களுக்கு வரும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த புளி தண்ணி அப்படியே வற்றி ரொம்ப டைம் எடுத்து பண்ணும். நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடும் வச்சிடாதீங்க, லோ மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுட்டு இது பண்ணுங்கள். அது கூட கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எவ்வளோ வேர்க்கடலை போட்டாலும் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டு 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயை, பட் அதுக்கே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இது கூட மெயினாக வந்து கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே புளிப்பு கூட இந்த நான் சொல்லுவேன், தக்காளி கூட வந்து சர்க்கரையோ இல்லை வெள்ளத்தை ஆட் பண்ணுங்கன்னு. எதுக்காகனா அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறது. இப்போ பாருங்கள், அது நல்லா கொதிக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இங்கே சவுதியில் வந்து தேங்காய் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் நாங்கள் பிஸி டேஸில் இருக்காங்க இல்லை ஒர்க் டேஸில் இருக்காங்கன்றப்ப அப்போ போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 5-6 தேங்காய் மொத்தமாக லூலூலாக போகும்போது ஆஃபர் போடும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து ஒரு 1-2 டேஸ் வெளில வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணிவிடுவேன். பண்ணதுக்கப்புறமா எல்லா தேங்காயையும் நான் உடச்சி எடுத்துப்பேங்க. உடச்சி எடுத்து இந்த மாதிரி நம்ம தேங்காய் பீசஸ் போடுற இது இருக்கு இல்லையா நைஃபு, அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல் தேங்காயையும் ஷெல்லேருந்து எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிளாத் இல்லைன்னா பேப்பர் ஏதாவது ஒன்றில் வந்து நல்லா ட்ரை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 டேக்கு ட்ரை பண்ணிடுவேன் இல்லையா. மார்னிங் கட் பண்ணிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா பவுடராக பண்ணிப்பேன். லைக் இன்ஸ்டண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நம்ம பொரியலுக்கெல்லாம் போடுவோம், அப்புறம் குருமாக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் பவுடராக பண்ணி வச்சுப்பேன். மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுடராக கிடச்சிரும். அது இல்லையா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, பீஸ் பீஸாக போட்டுட்டு, எனக்கு லாங் டேஸ் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பீஸ் பீஸாக போட்டுட்டு ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஃப்ரீசர் பாக்ஸில் நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் to 2 மந்த்ஸுக்கு எனக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ ஒரு 2 நிமிஷம் எடுத்து வெளில வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லா அது லூஸ் ஆகிடும், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ரீசருக்கு போகிறது. இது வந்து நல்லா இன்னும் பொடியாக கட் பண்ணி வச்சுருவேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஃபை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அண்ட் இந்த மாதிரி பத்த பீஸ் பீஸ் போட்டுட்டு பல் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக நான் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, அண்ட் வந்து டைம் சேவிங்காக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணோமா டக்குன்னு எடுத்து ஒரு 1 நிமிஷம் வெளில வச்சா போதும். இது வந்து அந்த வீக்குக்கான தேங்காய் துருவல் வந்து நான் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு இதே மாதிரி மொத்தமாக பண்ணி வச்சாலும் நல்லாயிருக்கும், பட் எனக்கு வந்து ஏதோ எண்ணெய் சிக்கு அந்த வாசம் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு இது வந்து நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த தேங்காய் மூடி வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரைடேஸில் சாம்பிராணி போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வச்சுருவேன். நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு இங்கே நல்லாயிருக்கும். ஃப்ரைடேஸில் நல்ல நாளெல்லாம் நம்ம போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே நான் சைட் பை சைட் நான் அதை கொதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையும் போயிட்டு இருந்தது. பாருங்கள், இவ்வளோ அன்னைக்கு வந்து 3 தேங்காய் நான் உடச்சிருந்தேன். 3 தேங்காயோட வேலையை போயிட்டுருக்கு. ஸோ பேக் டு நம்ம புளி காய்ச்சல் வரலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த ஆச்சியோட டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் ஆட் பண்ணேன். இன்கேஸ் அது வேணும்னா நீங்கள் இந்த வெந்தயம் மட்டும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால இதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, நல்லா கொதிக்குது. கொதிக்க 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 உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரு பூண்டு வரமிளகா அது எல்லாரோட ஃப்ளேவர் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுட்டு அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ வந்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு உப்பு எல்லாமே பார்த்துருங்க. நான் உப்பு எல்லாமே போட்டு பார்த்துட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வெல்லமும் ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க, வெல்லம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா அதான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இல்லைனா ரொம்ப போட்டிங்கன்னா ஸ்வீட் ஆகிடும். ஆக்சுவலி நீங்கள் காரம் இல்லை என்னடா காரம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க, சூப்பர் டூப்பர் காரமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெட் சில்லி போடுறதா ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ஊற்றியிருந்தேன், எத்துணூண்டு ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ திக் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கூட திக்னஸ் வேணும்னா பண்ணிக்கலாம், பட் எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது.
நான் ஒரு பெரிய தக்காளி சைஸ் அளவுக்கு நான் எடுத்தனால என்னோட புளி பேஸ்ட் வந்து நல்லா ஓரளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. ஸோ நம்ம சூப்பர் இன்ஸ்டன்ட் ஆன புளியோகரா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து நல்லா க்ளீனான ட்ரை ஆன ஏர் டைட் கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. லைக் 1 to 2 months அளவுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் தோசைக்கெல்லாம் கூட நான் வச்சு சாப்பிட்ருக்கேன் அண்ட் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.